வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். லெபனானில் இருந்து ஹெஸ்போல்லா வடக்கு இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் சமீபகால நாட்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதேபோல ஹெஸ்போல்லாவுடன் போரை தொடங்குங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்களும் அதிகரித்து கொண்டு போகிறது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு லெபனானில் ஹெஸ்போல்லாவின் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் மிகவும் சக்தி வாய்ந்த பதிலடியுடன் தயாராக உள்ளது என்று எச்சரித்துள்ளார். லெபனானை தளமாக கொண்டு ஹெஸ்போல்லா வடக்கு இஸ்ரேலிய நகரங்களை தாக்க தொடங்கியதிலிருந்து பெருமளவில் மக்கள் வெளியேற்றப்பட்ட வடக்கு நகரமான கிரியாட்ஷ்மோனாவுக்கு சென்ற பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அங்கு பேசிய போது, ஹெஸ்போல்லா எங்களுக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கலாம், நாங்கள் எங்கள் கைகளை கட்டிக்கொண்டு அதை வேடிக்கை பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் மிகவும் தவறாக நினைக்கிறார்கள் என்று கூறினார். நேத்தன்யாகு மேலும் பேசிய போது, இரான் எங்களை மூச்சுத்திணற செய்து சுற்றி வளைக்க முயற்சிக்கிறது, நாங்கள் நேரடியாக இரானுடனும் அதன் ஆதரவு இயக்கங்களுடனும் போர் புரிகின்றோம், ஹெஸ்போல்லா தாக்குதல் நடத்தும் வடக்கு இஸ்ரேலில் அச்சுறுத்தல் நிலைமை தொடர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தொடராது என்றார் அவர். லெபனானில் ஹெஸ்போல்லா மற்றும் பிற துருப்புக்களின் தினசரி எல்லை தாண்டிய ராக்கெட் மற்றும் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களால் அக்டோபர் முதல் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிக்கும் சுமார் 60,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். அது குறித்து பேசிய பிரதமர் நேத்தன்யாகு, நாங்கள் ஹெஸ்போல்லா அச்சுறுத்தல்களை முழுமையாக நீக்கி வடக்கு இஸ்ரேலிலிருந்து வெளியேறிய குடியிருப்பாளர்களை அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அழைத்து வருவோம் என்றார். அதே நிகழ்வில் பேசிய இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக், நிலைமை கட்டுப்பாட்டை மீறும் முன் இரானும் ஹெஸ்போல்லாவும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச சமூகத்தை எச்சரித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, நான் இங்கிருந்து சர்வதேச சமூகம் அதன் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து வலியுறுத்துகிறேன், லெபனானில் இருந்து நடக்கும் பயங்கரவாதத்தை பற்றி அலட்சியமாக இருப்பது சாத்தியமில்லை, அனைத்து சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் தீர்மானங்களை அப்பட்டமாக மீறும் விதத்தில் லெபனானில் உள்ள இரானிய ஆதரவு ஹெஸ்போல்லாவால் இஸ்ரேல் தினமும் பல மாதங்களாக தாக்கப்பட்டு வருகிறது, உலகம் விழித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் இஸ்ரேலுக்கு அதன் பொதுமக்களை பாதுகாப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை உணர வேண்டும். மேலும் இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவுக்கு அதிக வலிமை மற்றும் உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் போது நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை, நாம் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக போரை தொடங்கி நிலைமையை கட்டுப்பாட்டை மீறும் போது சர்வதேச நாடுகள் எங்களிடம் புகார்களுடன் வர வேண்டாம் என்று ஹெசாக் எச்சரித்தார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெஸ்ஸி ஹெலேவி இஸ்ரேல் மீதான ஹெஸ்போல்லாவின் தினசரி தாக்குதல்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து முடிவெடுப்பதற்கு இஸ்ரேல் நெருக்கமாக இருப்பதாக கூறியதை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் ஜனாதிபதியின் கருத்துக்கள் வந்துள்ளன. ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் தற்போதைய போருக்கு மத்தியில் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக இஸ்ரேலில் தாக்குதல் நடத்துவதாக ஹெஸ்போல்லா கூறுகிறது. செவ்வாய்க்கிழமை சந்தித்த போர் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்போல்லாவுடன் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து உடன்பாட்டை எட்ட தவறியதாக நேற்று புதன்கிழமை இஸ்ரேலிய ஊடகம் சேனல் 12 செய்தி தெரிவித்தது. அதே நேரத்தில் ஹமாஸை அழிக்கும் வரை இஸ்ரேல் தனது போரை தொடரும் என்று பிரதமர் நேத்தன்யாகு அறிவித்துள்ளார். ஹெஸ்போல்லாவுடன் போரை தொடங்க இப்போது ஒரு வாய்ப்பு இருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் நம்புகிறது. ஆனால் முதலில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த பின் ஹெஸ்போல்லாவுடன் போரை தொடங்குவது நல்லது என்பதையும் இஸ்ரேலிய இராணுவம் ஒப்புக்கொள்கிறது. இதுவரை நடந்த தாக்குதல்களில் ஹெஸ்போல்லாவுக்கே சேதம் அதிகம். அக்டோபர் 8 முதல் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் நடந்த மோதல்களில் இஸ்ரேலிய தரப்பில் 10 பொதுமக்கள் இறந்துள்ளனர். அதேபோல் 14 IDF துருப்புகள் இறந்துள்ளனர். இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஹெஸ்போல்லா உறுப்பினர்களின் எண்ணிக்கை 329 என்று அந்த இயக்கம் அவர்களது பெயர்களை வெளியிட்டுள்ளது. லெபனானில் இரானிய ஆதரவு மற்ற இயக்கங்களைச் சேர்ந்த மேலும் 62 செயற்பாட்டாளர்கள், ஒரு லெபனான் சிப்பாய் மற்றும் 50 மேற்பட்ட லெபனான் பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர்.